ஒன்பதாம் அதிகாரம் 23, 24, 25 மத்தேழு 9, 23, 24, 25 உடனே அவள் அப்போ மரித்து போன ஒரு சிறு பெண்ணை இயேசு இங்கே உயிரோடு எழுப்புறது பார்க்குறோம். மனுஷன் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, யாராவது மறிச்சிட்டாங்கனாக்கா ஓடு ஐந்து ஒப்பாறு வச்சு மோளத்தாளத்தெல்லாம் வச்சு கட்சியில் போய் அடக்கம் பண்ணிடலான்னு நம்ம மைண்டு, மனுஷன் மைண்டு அதுதான், செத்துட்டு அவ்வளோதான் அடக்கம் பண்ணுறது தான் வேறு இது வழியில்னு சொல்லிட்டு சிறு பண்ணிவா. வயசாண்டி செத்தா கூட போகிற வயசு சிறு பண்ணு வாலிவ தேவ சத்தமே கிடையாது. 12 வயசு பொண்ணு சாவது வாலிவ மண்ணெல்லாம் தேவ சத்தம் கிடையாது. விஸ்வாசம் வியாதி கொடுத்து மரணத்தை கொடுத்து ஆக்சிடெண்ட்டை கொடுத்து இதெல்லாம் பாரு. அப்போது இந்த சிறு பெண்ணு வந்து மறிச்சிருக்கிறா. இயேசுவானவர் தள்ளினுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவளும் இறைகிற ஜனங்களை கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை. என்னப்பா மறித்து பல்ஸெல்லாம் போயிட்டு டாக்டர்லாம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இவர் வந்து மறிக்கணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு நித்ரையாக இருக்கிறாள் என்றா. அதற்காக அவரை பார்த்து நகைத்தாராம், கல்லுன்னு சிரிச்சிட்டாங்களாம் இயேசுவை பார்த்து. என்னையா செத்து நாங்களாம் ஆயுதுகிறோம், நீ வந்து மறிக்கல சும்மா தூங்கிக்கிறான்னு சொல்கிறேன். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தார். அப்போது சிறு பெண்ணின் கையை அங்கே டச் பண்ணார். ஏசு யார், ஏசு யார், உழித்ததிலும் ஜீவனமானவர். அல்லேலூயா. ஆமாம், நம்ம பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம், அவர் தேவநிதி உயிர்த்தெதிர்பார்க்கிறார். ரெண்டு டச் ஆகும் போது மரணம் ஓடி போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு, உயிர்த்தெதிர் வந்துவிட்டார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசு சொன்னாரு, நானே உழித்தெழுதும் ஜீவனன்றார். கடவுள் என்றால் என்னன்னா கடந்தவர். கடவுள்னா யாரா? எனக்கு ஒருத்தர் சொன்னார் எங்கள் கிராமத்தில் ஒருத்தர், அவர் முதல் முதல்ல எனக்கு கடவுள்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். கடவுளுக்கு கடவுள்னா என்னவோ கடந்தவர். எதை கடந்தவர்? பாவத்தையும் மரணத்தையும் கடந்தவர். பாவம் மரணம் எல்லாத்தையும் கடந்தார்னா அவர் தேவி நீதி உழித்ததில் எல்லையில் வாயிடுறது தான் கடவுளாம். அப்போது கடவுள்னா பாவத்தையும் மரணத்தை கடந்து உயிர்த்ததில் இருக்கிறாரு. அவர் செத்து போனவர் கூட உயிரோடு இருக்கிறாரு. இப்போது பிசாசு யார்? கடவுள் வந்து கடந்தவர்னா இப்போ பிசாசு அவனும் கடந்தவன் தான். எதை கடந்தவன்? தேவநிதி உயிர்த்தது கடந்து இந்த நெகட்டிவ் சைடில் இருக்கிறவன், அவன் பாவத்தின் தமிழ் மரணத்திலே இருப்பான், அவன் தான் பிசாசு. வலிக்கிட்ட வலிக்கலப்பா. பிசாசுனா ஏதாவது கடந்தவன், எதை கடந்தவன்? தேவநிதி உயிர்த்தெதில் கடந்து பாவன்ட்டும் மரணத்துக்குள்ளேயே இருப்பான் பிசாசு, அவன் தான் பிசாசு. இயேசு யார்? பாவத்தை மறந்து தேவநிதி உயிர்த்தெதில் எல்லையிலே வாழ்வார், அவர் தான் இயேசு. இப்போ நம்ம சென்ட்ரலில் இருக்கிறோம், நம்ம பிசாசோடு கூட்டு சேர்ந்து பாவத்தையும் சம்பளம் மரணத்தில் இருந்தா பிசாசு வாழ்நாளெல்லாம் பாவத்தையும் சாபத்தையும் மறந்து நம்ம வாழ்க்கையில் குத்திட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டானா, இயேசு தேவநீதி உயிர்த்தெதிர்பார்க்கிறாரு. அந்த உழி தேவநீதி உயிர்த்ததிலே வாழ்ந்தாக்கா நாமும் மரணத்தை கடக்கலாம், சாபத்தை கடக்கலாம், தரித்திரத்தை கடக்கலாம். பிசாசுடைய எல்லா காரியங்களும் கடந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழலாம். பவுல் சொல்றார், ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஓய்ச்சி போயிடுச்சு. பழையதான் அந்த பாவ சாப மரணம், அந்த பிசாசுடைய சரகெல்லாம் போயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுடனா அப்பாற்பட்டவனாய் மாறுகிறான். சூப்பர் நேச்சுரல் லைஃப், காட் தேவரகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதா கிறிஸ்தவன். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காங்களா கிறிஸ்தவங்க? வேறு கிறிஸ்தவங்க ஊழிக்காருங்க, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷம் போதகர்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஊருக்கு ரெண்டு பேர் கசிவு, தெருக்கு ரெண்டு பேர் கருப்பு, அரசியல்வாதிகளெல்லாம் ஒரே சுயநீதி ஒரே சண்டை சாடியாக இருக்கிறது. கிறிஸ்துவ புரட்சிகரமும் மாறல, பேர் தான் கிறிஸ்துன்றானே தவிர
மாம்சஸ்கிரியைகள் நிறைய இருக்கிறது. அதனால கிறிஸ்துவம் புரட்சிகரமாக மாறல. கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் தேவநிதி உழித்ததில் இருந்தானா? இயேசு மரித்தோர் கூட எப்படினார் சேர்க்கிற எந்த தைரியத்தில் சொன்னார்னாக்கா, இயேசு நான் உழித்தது ஜீவனமாக இருக்கிறேன்பா, நீ போய் ஜீவ கரத்தை வையங்க, பட்டுன்னு மரணம் கடை பசுத்தை சத்தம் ஏந்துக்கான்னு சொல்றாரு. கிறிஸ்துவ விசுவாசமாக்குனாரு. திமிர்வாதக்காரன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவன் நடக்கிறான். 38 வியாதியஸ்தன் எல்லாத்தையுமே கடந்தவர் தான். பாவத்தையும் மரணத்தை கடந்து தான் ஒரு ரட்சிப்பையும் செய்ய முடியும், ஒரு நல்லதையும் செய்ய முடியும் உலகத்தில். அப்போது இயேசு உனக்குள்ள இருந்தால் நீ கூட பாவத்தையும் மரணத்தை கடந்து இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிறாய். அந்த தேவநீதி உழித்தேதையோ தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தினா பரிசுத்தாவியானவர் உன் மேல் அசைவாடி நீ கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ மனுஷன் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன், பாவம் செய்கிற பிசாசினால் நான். அப்போ எல்லாரும் அந்த பாவத்தும் மண்ண எல்லையிலே இருக்கிறாங்க. படித்தவன் படிக்காத ஏழப்படக்காரன், அரசியல் தலைவன், ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், வட அமெரிக்கா, இந்தியாக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், ஆந்திராக்காரன், கேரளாக்காரன், எல்லா காரணம் அந்த பாவத்தும் மண்ணில் வாழை தீர்த்து ஜனங்களுக்கு. அது டியூஷனே வைக்க தேவையில்லை. சுய நீதி அநீதி, அதனால தான் பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கை ஃபுல்லாக. பிசாசு அந்த பாவட்டும் மன எண்ணிலே லைஃப் ஃபுல்லாக வைக்கிறான். 85 வயசு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு 75, 10 வருஷம் டிஃப்ரென்ஸு. சின்ன வயசுலேருந்து பல காரியங்களை சந்திக்கிறாங்க. பாவட்டும் மன எல்லையிலே வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நன்மத்தை மரியாதைக்க கனியை பிடிச்சிக்கனால சாவு சக்தி தான். ஒரு நாள் திரும்பி செத்தும் போயிடுறாங்க பாவத்தின் சம்பளம் மாதிரி. அப்போது இயேசு நானே வழியை சத்தியமா, இயேசு நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட்டு, ஜீவ விருட்சத்துக்கு அணி, அதான் தேவநீதி உயிர்த்தேதலாம். அதனால தான் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளை ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்குறான். அப்போ இந்த சிறு பெண்ணுக்கு என்ன கொடுக்குறாரு, செத்து கிடக்கிற மருத்து கிடக்கிற அந்த பெண்ணுக்கு ஜீவனே உயிர்த்தேதல் கொடுக்குறாரு. அவர் பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு உத்தாரு பாருங்க. பற்று மரணம் கடந்து போய் சத்தம் ஏது உக்காண்டா சிறு பெண்ணு கையத்தை நிலையில. அப்போ இங்க கவனிங்க, தேவநிதி உழித்ததிலே நீங்க லைஃப் செட் பண்ணீங்கனாக்கா ஒவ்வொரு காரியம் உயிர்ப்பிக்கப்படும். தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம் வரும், சாப நீங்கி ஆசீர்வாதம் வரும், தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம், வியாதி நீங்க சுகம் வரும், அப்புறம் வறுமை நீங்கி செல்வம் கொழிக்கும், அப்புறம் வேற அவமானம் வெக்க நீ மகிமை கடும் புகழ்ச்சி வரும். அந்த பாவ சாப மண்ணெல்லாம் ஆசீர்வாத ஐஸ்வர்யெல்லாம் வரும். எப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். அப்போ உங்களை சபிக்கவளை ஆசீர்வதி, பகைக்களுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் சபிச்சுட்டு இருப்பானா, யாரை பார்த்தாலும் பகைச்சிட்டு இருப்பானா, விருப்பச்சீடு அது நன்மை தீமை வட்டத்திலே இருக்குது. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வியாதி பிச்சுனாதாருமா, தரித்திரம் பிச்சுனாதாம்மா, ஒரே ரவுடி தரம் பண்ணின்னு நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்னாவே இருப்பான். வாழ்வான், நல்லா வாழ்வான், ஓடுவான், வியாபாரம் பண்ணுவான், டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், எல்லா வேலையும் செய்வான். ஆனால் பாவட்டும் மனத்திலே இருக்கிற வரைக்கும் அந்த பாவ எல்லையிலே தான் இருப்பான். கொள்ளை நோய் வரவனுக்கு ஆபத்து வரும், வியாதி வரும், வரும்போர் எல்லாம் வரும், பிரச்சனை வரும், கண்களில் எல்லாம் வரும். காருக்கும் பங்களா இருக்கும் எல்லாருக்கும், சில பேருக்கு அதுவும் இருக்காது, காசு இருக்காது, வறுமை எல்லாமே இருக்கும். ஆனால் வாழ்வான், மேன் கைண்ட் ஆஃப் லைஃப், பாவம் சாபம் சுயநீதி அணி, நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கையை வாழ்வான். அவன் வருத்தப்பட்டு பாரம் சொல்லுவான். அப்பயே சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சொல்லுவோம், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கிறார். நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சசவன் நித்திய ஜீவன் உண்டுன்றார். வரணுமா இல்லையா? வந்தாக்கா இயேசு ஜீவ விருட்சத்தை கணி கொடுக்குறாரு. ஆதாமியவாளுக்கு பிசாசு நன்மத்தை மரியாதைக்க கணி கொடுத்தா பாவுண்டும் மனத்தில் வச்சுட்டான். அதில் தான் நம்ம பிறந்து உண்டு பண்ண உலகத்தில் 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் வந்துக்கிறாங்க. அதுதான் உலகம் ஃபுல்லாக மரணம், வியாதி, வறுமை, கொலை, கூத்து, ஒரே குட்டி பாதாளமாக, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வறுமை, தரித்திரம், கடன் தொல், ஆபத்து, விபத்து, நாசமோசம், வண்டிக்கடை, ஏகப்பட்ட காரியம் இருக்குது பாவம் சாப்பிடணும். அப்படிப்பட்டவன் கிறிஸ்துவின் இடையில வரும்போது அவர் நாடே வழியும் சத்தியும் ஜீவனமாய் ஜீவ விசத்தை கணி கொடுக்கிறாரு. அந்த ஜீவுள்ள தேவனை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா செத்தவன் உயிரோடு இருந்த மாதிரி செத்து கிடக்கிற காரியெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் பார்க்கணும். இங்கே மத்தேயு 9 அதிகாரத்தில் இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நிதிரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். அப்போ அங்கே தாரை ஊதுறவங்க
அங்கே அழுகுறங்க, அங்கே இருக்க சொந்த பந்தம் அப்பா அம்மாலாம் ஓடு அழுகுறாங்களே தவிர உழித்தெல்லும் ஜீவனும் கொடுத்து தேவன் தர குலத்து கொடுத்து எழுப்பு தெரியலங்க யாருக்கும். செத்துட்டாளா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கைன்னு சொல்லி ஐந்து 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 ஒரு நாளெல்லாம் சாயந்தரமாக எது போய் அடக்கம் வச்சுதான் மனுஷனுக்கு தெரியும். ஆனால் இயேசு அதே காரியத்தை சந்திக்கும், நான் உழித்தையும் ஜீவனமாக இருக்கிறேன், அவன் நித்திரையாக இருக்கிறான். மரணம் எப்படிக்கு தான் நித்திரையாக இருக்கிறான்னு, நான் இந்த பெண்ணுக்காக என் உழித்தையிலும் ஜீவனை அவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பார்த்து பிசாசு மரணத்தை கொடுத்துட்டான். நான் உழித்தையிலும் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுமே டக்குன்னு அசுத்தாய் மரணம் பசுத்தாய் இருந்து செத்து போட உயிரோடு வந்து நிற்கிறான். கையை தட்ட அவருக்கு இல்லையா, அப்போ மனுஷனுக்கு பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தர உலகத்துக்காக செத்து போக தெரியும், நல்லா தெரியும் அவனுக்கு, டியூஷனே வைக்க தேவையில்ல. இயேசுக்கு தேவி நீதி முடித்தல் தேவன் தர உலகம் செத்து போகணும் ஏப்ப தெரியும், அதான் இயேசு. அல்லேலூயா. இப்போ நம்ம பிசாசோட கூட்டு சேர்ந்து பாவத்தையும் மரணத்தையும் தேவன் உலகத்துக்காக செத்து போகிறோம். ஒருத்தன் இன்னொருத்த போய் கொலையே பண்ணுறான் பாருங்க, உலகத்தை எத்தனையோ கொலை நடக்குது, எல்லா கொலைக்கும் அந்த மூலக்காரன் பிசாசு ஆதி பிசா ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை, அவன் தான் பெரிய கொலைக்காரன் பிசாசு. பிசாசு உள்ளே இருக்கிறதுனால கொலைப்பட்டு தண்ணியே தற்கொலை பண்ணிக்கிறான், தண்ணியே மாய்ச்சிக்கிறான். ஆனால் கிறிஸ்து இருந்தால் உழித்தெழுந்து இவ்வளவு தேவன் தனக்கு ஆதா வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தானா உயிர்ப்பிக்கப்படுவான், அவ்வளோதான் பெரிய மாடல். எதுவுமே கம்பசோஷன் கிடையாது, ஆனால் அதை செய்து கிடையாது யாரும். அந்த தேவி நீதி உயிர்த்தையில் தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு அதை சொல்லி மெச்சூர் ஆகிட்டானாக்கா அது பரிபூர்ணம் அடையாது. நானாவிகளுக்கு ஜீவன்வாயிருக்கும் அது பரிபூர்ணம் படத்துக்கு பட்டுச்சுன்னா அவன் எங்கே போனாலும் சூழ்நிலை மாறிடும். அப்போ இயேசு நன்மை தீமை அறிய தக்கவர் அல்ல, இயேசு ஒரு ஜீவ விசத்திகனி. யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அது ஆவியானும் ஜீவனுடையவர் நன்மை தீமை அறிய தக்க கிடையாது. அப்போ அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தெழுதல் பரலோக ராஜ்யமே இருக்குது, எல்லா நன்மைகளின் தொகுப்பு தான் ஜீவன். ஆதாம்னா மரணம், அது எல்லா கேடுபாடு எல்லா தீமைகளின் தொகுப்பு தான் மரணம். மரணத்துக்கு அதிபதி பிசாசுக்கு பேர், இயேசுக்கு பேர் ஜீவாதிபதி, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ மானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லஞ்சு, அவர் சரீரமே ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு ஆதாம்னு முடி உலகம் கொடுத்தா பசுத்தாய் வந்து செத்து போகணும்னு உயிரோடு எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தையும் மட்டும் தேவோட உலகத்தை கொடுத்து நல்ல காரியத்தெல்லாம் சாகச்சி சபிக்கப்பட்டவர்களா அந்த கட்சியில் பாதத்தையும் போய் சேர்த்துறோம். அதனால் இங்கே மத்திய 9:23 இயேசுவான தலைவருடைய வீட்டில் வந்து பாறை ஊதுகளும் இறைகிற ஜனங்களை கண்டு, இதுதான் மனுஷன். ஆமாம், செத்துட்டாங்கன்னா ஓடு ஒப்பார் வைக்க தெரியும், ஆனால் இயேசு செத்துட்டாங்க உயிர்த்தெழுஞ்சவனுக்கு தான் அங்கே ஏப்பிரி வேலையை பார்க்குறார். அதனால தான் சீசரில் குசோகிகள் சுத்தப்படுங்கள், வியாதிசம் சுத்தப்படுங்கள், பிசுவாசிகளை துரத்துங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லி கட்சியில் மறித்தோர்களும் ஏற்பட்டார். ஏன் அதை சொன்னால் அந்த உழித்தையிலும் ஜீவன் உனக்குள்ளே இருக்கியா விசுவாசி உழிக்காரா, அந்த உழித்தையிலும் ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறனால அவர் தைரியமாக சொன்னார் மறித்தோர்களும் ஏற்பண்ணு. பேதுரு மறித்தோரை உயிரோடு ஏற்பினார், அப்புறம் வேறு யார் உயிரோடு பவுல் மறித்தோரை உயிரோடு ஏற்புகிறார், இன்றைக்கி கூட நிறைய பேர் மறித்தோர் உயிரோடு ஏற்பு ஊடிக்காருங்களாங்கிறாங்க, யாரோ ஒரு ஊழிக்கார 50 பேர் ஊழிக மறித்தோர் உயிரோடு ஏற்பினாலாம் நிறைய, இன்றைக்கி போய் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்க, இன்றைக்கி கூட மறித்தோர் உயிரோடு ஏற்பட ஊழிக்காருக்காங்க. அவங்களாம் அந்த வெளிப்பாடு, அந்த தேவி நீதி உடித்ததுலையும் தேவன் தனக்கு ஆதாலும் உழு உழுது எல்லாம் தாண்டும் போது அங்கே உயிர்ப்பித்தல் உண்டையாகவே தீரும். தரித்திர நீங்கள் அங்கே ஐஸ்வர்யம் வந்தே தரும், சாப்பிட நீங்கள் அங்கே ஆசுவாதம் வந்தே தரும், கேரண்டி. அந்த உடித்தலும் ஜீவனை தேவன் தர உழுது நான் பாவம் மரணம் இருந்தே தீரும், அதையும் தடுக்க முடியாது. அதான் ஆதாமியும் சிந்தையும் மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அப்போது ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தார். அந்த கையை பிடிக்கிறார் பாருங்கள், ஜீவ கரத்தை வைக்கிறாரு, அப்படி வச்சு ஜீவ சரீரம் தேவனுக்கு அவள் பாவ தேவ உலகு தேவ ஆதம் முழு உலகத்து கொடுத்ததுமே பட்டு பசுத்தாய் வந்துச்சா சரீரில் உடனே எழுந்து உக்காந்துட்டான். அடுத்த வருஷம் பாருங்கள், இந்த சங்கதி அத்தேசமுங்கும் பிரசித்தமாயிட்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்படிதான் செத்த லாசரையும் உயிரோடு எழுப்பார். அதுக்கப்புறம் நாயின் ஒரு விதவியினுடைய மகன் பாடையை தொட்டார், உடனே ஏந்துட்டான். அப்போது சரித்திரம் சொல்லுது இது மூணு பேர் எழுந்து போடப்படுது மத்திய மாற்றுக்கால, ஆனால் வேதம் சொல்லுது ஏராளமான ஜனங்கள் உயிரோடு எழுப்பினாராம். சரித்திர புஸ்தகத்தில் பைபிளில் சரித்திரத்தை சொல்கிறான், ஏசு இருக்கும்போது எப்படியோ நூற்றுக்கணக்கு ஆயிரக்கணக்கான பேர் உயிரோடு எழுப்புகிறாரு, ஆனால் பைபிளில் மூணு அதெல்லாம் ஏதோ உலகம் போல அவர் எழுதி போட அற்புதங்கள் எழுதினா உலகமே கொள்ள அவ்வளோ அற்புதம் எழுதுகிறார். ஆனால் மூணு அற்புதத்தை மூணு மருத்துவர் எழுப்பில் எழுதுகிறார். ஏன் அப்படின்னா உயிர்த்தீவிரம் ஜீவன் அவர்கிட்ட கேதையா, எத்தனை பேர் கூட எழுப்பலாம்,
இப்போ உனக்கு ஒரு பரிகாரம் கிட்ட இருக்குது, ஊருக்கே நீ பரிகாரம் பண்ணலாம். ஒரு வியாதிக்கு மருந்து மூட்டை மூட்டையாக வச்சுக்கிற, ஊரெல்லாம் வியாதி பட்டு கொள்ளை நோயில் சேர்த்துக்கிறான், மருந்து தான் ஊருக்கே கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே பண்ண மாட்டியா? பண்ணியப்பா பண்ணலாம், இல்லை நல்ல மருந்து குத்தா டக்குன்னு சுகமாயிட்டு மூட்டை மூட்டையாக வச்சுக்கிற, போய் ஊர் உலகத்தையே நீ அந்த மருந்து குத்தி எல்லாம் சுகமாக, அது மாதிரி உயிர்த்தெழுஞ்சோன்னு வச்சுக்கிட்டு எல்லா ஆதமெல்லாம் பாவம் சாப்பிட மரத்தில் பாவத்து சாப்பிட மருந்து உலகமெல்லாம் கிடக்குறான். ஏசு உயிர்த்தெழுஞ்சோனமாகிறாரு, போகிற நல்லமை பெற்ற நாடுகளுக்காக அவ்வளோதான். ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தரக்கூடிய சத்தோலாம் உயிர் சாப்பிட்ற ஆசிரியர் வேதிகோட்பி சாப்பிட விடியில, திமிர்வாதக்கார விடியில, புஷ்பி விடியில் ஆயிரும். அப்போ அந்த உயிர்த்தெழு ஜீவனை தெரிந்து கொள்கிறவன் பாக்கியவான், விஸ்வவிலே நீ பாக்கியவான், கத்ரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கொப்பானவன் யார். அதனால தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, அதனால தான் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்ல ஏஎஸ்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆதாமுக்குள்ளே வாய்ந்தா வியாதியும் மரணம் சாப்பிடும் அட்ரஸ் கேட்டுட்டு வந்து, கிறிஸ்துக்குள் வாழ்ந்த ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் வருது. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதம். காலையிலேருந்து நைட்டு ஒரு ஆதாமுக்குள்ள வாயினில் கிறிஸ்துக்குள் வாயணும், ஒரு நண்பன் தீ மரியத்தக்க ராஜ்யத்தில் இல்லை ஜீவ வெளிச்சத்துக்கு இருக்கணும், ஒன்று இருள் இருக்கிற வெளிச்சத்தில் இருக்கணும். ஆனால் கொடியானது திராட்சை நிலத்திற்கு ஒரு நெல்லிலே நிலத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்லப்படுகிறது. அதனால் ஜெபம் பண்ணுவோம். தரிவான மாலை வேலையிலே அவர் உடித்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறார். திருப்பெண்ணே எழுந்துருன்றார், சும்மா சொல்லலை. பிசாசு பிசாசுகிட்ட சவால், பிசாசே பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்துட்டு மரணத்தை கொடுத்துட்டேன், நான் உடித்தெழுந்து ஜீவனை கொடுத்து உயிர் உயிரோடு எழுப்பி போகிறேன் பிசாசே என்றார். பிசாசும் போயிட்டான், அசுத்த பசுத்தா இறங்கிச்சு, செத்து போன சரி உயிரோடு எழுந்துச்சு. அந்த உடித்தெழுந்து ஜீவனை நல்லா மெச்சூர்டாகும். ஏப்பா ஏசு ஏப்பா நீ ஏப்பா ஏப்பில, ஆமாம்ப்பா நல்லா மெச்சூர்டாகப்பா, அதில் மனுஷன் அப்படியே சாப்பிட்றப்பா அப்படியே ஊர்ன மாதிரி ஜீவனில் ஊர் தேவன் இது சபிக்கலாசு பக்கத்தில் சத்துமே சரி. தேவன் தனக்கு ஆதாம் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு உலகு ஒரே கசங்க ஒரே பக்கம் ஒரே சுயநி அணிந்து பேர் விசுவாச ஊழிக்கார அச்சன்பாத கடைசிபாத அந்த மருத்துவ தெரிய வராது, அசுத்தாவிதான் கிரிக்கை செய்யும். அப்போ ஏசு ஜீவனில் நல்லா ஓடணும், தேவனுக்கு தனக்கு உலகம் ஆதாம் முடி உலகத்துக்கு பாவட்டும் மண் ஓடிடும், அசுத்தா இப்போ பசுத்தாகிடும், நீ உலகத்துக்கே உப்பாயிருப்பாய், பூமிக்கே ஒலியாயிருப்பாய். பசுத்து பிதாவே இந்த அருமையான காலை மாலை வேலையில் எவ்வளோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தாவே, பயப்படாதே கலகா திகையாதே, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தே சொன்னார். ஏ செங்கு சுற்றி இந்த பிசாசின் பலர்கள் அகப்படுகிறேன், யாவரையும் கூட மாத்தூராய் சுற்றி திருந்தார். இந்த சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்புகிறார். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்தது, அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தார். கையை டச் பண்ண உடனே ஜீவ சர்வ ஜீவரத்த தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்த உடனே மறித்தவள் உயிரோடு கூட எழுந்திருந்தாள். லாசுரே வெளியே வா, செத்து நாலு நாள் ஆச்சு. லாசுர் உடனே அவன் அங்கே தான் சொல்கிறேன், அவனே உடித்தெழு ஜோனமாக இருக்கேன், என் விசுவாசி மறித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்படுது. நாயினூர் விதவியனுடைய மகன் வாலிபன் பாடைய தொட்டாரு, மறித்த வாலிபன் உயிரோடு நின்றான், அவர் உயிர்த்தெழு ஜோனம் வச்சுக்கிறாரு. மகிஷ் பிசாசு பாவத்தை மனத்தை வச்சுக்கிறான், பிசாசு உள்ள கூட்டு சேராத நன்மத்தையும் மரியத்தக்க கனி பிசுகினா சாகவே செத்து போன ஆதாமே வாழ் விசுவாசோடு கூட தேவனோடு கூட அந்த தேவ ஜீவனாக இருக்கிறார். தேவனி உயிர்த்து பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல அதிகாரமாக இருக்கிறார். ஒன்று ஆதாமுக்குள்ள இல்லை கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், ஒன்று சாத்தானுக்குள்ள இல்லை தேவனுக்குள்ளே இருக்கணும், ஒன்று நன்மத்தை மறியத்தக்கிறார் இல்லை ஜீவ வச்சிருக்கல எது லாபம் பாருங்க. கிறிஸ்துவை இயேசு சாமட்டவாதி வெளியே வானத்தோடு சகல அதிகாரம் பிதா பார்த்து ஆதாம் குழுவிலிருந்து கொடுக்கும்போது பாவட்ட மன ஓடி பசுத்தாய் வருகிறது. கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீரை அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆடுவே செங்கு சுற்றி தந்த பிசுவாசின் வல்லமில் அகப்பட யாவரி குணமாக்குறாய் சுற்றி தேர்தல் நாடே நல்லமைப்பு நல்லமைப்பு தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ வார்த்தை தேவி நீதி தமிழ் இந்த ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவபூமி ஜீவத்தர் ஜீவரத்தம் எல்லேற்றம் எல்லேட்டு கிருப்ப பிதாக்குமார் ஆதவம் முடி உலகம் வாய்நாளாக கூட இடைவிழா எக்காது கொடுக்குற தாவே பாவட்டு மன தத்து சித்தனைக்கு தேவாய் ஊட்டப்பட்டோம் ஆசுவாத ஐக்கியம் கொண்டு வாய்நாளாக திருச்சுவத்துக்குள்ளே இருக்கேன் இந்த சத்தியத்துக்கு கேட்குற ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்க முடிஞ்சு வைக்கிறதா ஒரு பெரிய ஏற்பில் கொண்டு வருகிறார். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லாச்சமில் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் பூவிலமே பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே லேலியா கத்திரிக்கை மகிழ்வு உண்டாவதாக என்ற பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
யூடியூப்பில் போயிட்டு இசையல் சிவரும் சப்ஸ்கிரைப் ஏராளமான செய்தியை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிப்பீர்கள். இந்த செய்தியை மறுபடி பெறுவீர்கள். இந்த செய்தி 14/9/2023 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆ